ஜூபிட்டரின் கலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப வீரத்திற்கு பேர் போனால் ஒரு முக்கியமான பர்சன் பற்றி பார்க்க போகிறோம். அந்த பர்சன் பேர் யார் அப்படின்னா, மருது சகோதரர்கள். ஒரு ஆள் பற்றி இல்லை, இரண்டு பேர், இரண்டு அண்ணன் தம்பிகளை பற்றி எப்படி ஆங்கிலேயருக்கு எதிராக அவர் போராடினாங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக்குள்ளார போகலாம். இந்த மருது சகோதரர்கள் யார் அப்படிங்கிறத, இல்லை மருது சகோதரர் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நான் வந்து போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வேலு நாச்சியார் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மருது சகோதரர்கள் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மருது சகோதரர்கள் யார் அப்படின்னா, இந்த வேலு நாச்சியாருடைய கணவரான ராஜா முத்து வடுகரு இதோட படை தளபதிகள். ஓகேங்களா, யார் இந்த மருது சகோதரர்கள், அவர்களுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் நேம் அப்படின்னா பெரிய மருது. பெரிய மருது அப்படின்னா, இல்லை அப்படின்னா வெள்ள மருது, இல்லை பெரிய மருது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க மூத்த பர்சன். இரண்டாவது நபர் யார் அப்படின்னா சின்ன மருது. ஸோ அந்த பெரிய மருது மற்றும் சின்ன மருதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பெரிய மருது எந்த வருஷம் பிறக்கிறார் அப்படின்னா 1748 பிறக்கிறார். ஓகேங்களா, சின்ன மருது 1753 எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த யாருடைய ஆட்சிக்கு கீழே இருக்காங்க, யாருடைய படைத்தளபதியாக இருக்காங்கன்னு சொன்னால் நம்மளுடைய முத்து வடுகருக்கு படைத்தளபதியாக இருக்காங்க. ஓகேங்களா, முத்து வடுகர் யார், சிவகங்கை ஆண்ட மன்னர். நம்மளுடைய வேலு நாச்சியார் டாபிக் பார்க்குறப்ப நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அவர் எங்கே கொல்லப்படுறார் அப்படின்னா காளையார் கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொல்லப்படுறாங்க. அவங்களுடைய மனைவியான வேலு நாச்சியார் தப்பிச்சு போயிட்டு திரும்பி ஆட்சி கட்டிலில் உட்காருவதற்கு யார் முக்கிய உதவி செய்கிறா அப்படின்னா நம்ம மருது சகோதரர்கள் உதவி செய்கிறாங்க. அப்போயிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயே எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய அணியை திரட்டுறாங்க. ஓகேங்களா, யார் யார் அப்படின்னா அந்த டைமில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள். ஓகேங்களா, நான் ஒவ்வொரு பர்சனாக சொல்கிறேன். அந்த குறுநில மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1799-1800 இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சேர்க்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான பர்சன்ஸ் யார் யார், அந்த கூட்டமைப்பில் யார் யார் முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா சிவகங்கை ஆண்ட நம்மளுடைய மருது சகோதரர்கள், விருப்பாட்சி பகுதியை ஆண்ட நம்மளுடைய கோபால் நாயக்கர், இல்லைங்களா, அப்புறம் மற்றும் மலபார் பகுதியை சேர்ந்த கேரளவர்மா, மற்றும் மைசூர் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணப்பர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான மன்னர்களாக இருக்காங்க. இந்த இவர்களோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா, இந்த கூட்டமைப்பை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாவது பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் குறிப்பிடுறாங்க. சரிங்களா, இந்த கூட்டமைப்பு தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மன்னர்கள்லாம் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து 1800 போராடுறாங்க. எந்த ஒரு எங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த போர் அப்படின்னா வந்து கோயம்புத்தூரில் இந்த புரட்சி வெடிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பகுதிகளாக என்ன ஆகுது அப்படின்னா வந்து இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. சரிங்களா, ஸோ இப்போ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா 1801 என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இரண்டு சகோதரர்கள், நம்ம பார்த்த இரண்டு சகோதரர்கள் ஊமத்துறை மற்றும் செவத்தையா. சரிங்களா, நம்மளோட வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டியன் கட்டபொம்மன் வரப்போ இந்த ரெண்டு பேரும் வருவாங்க. ஊமத்துறை மற்றும் செவத்தையா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சிறைச்சாலையிலிருந்து தப்பித்து நேரடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மருது சகோதரர்களை சந்திக்கிறாங்க. எங்கே சந்திக்கிறாங்க அப்படின்னா சின்ன மருதுவை வந்து, சரிங்களா, சின்ன மருதுவை வந்து இந்த கமுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிகளை சந்திக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடியவரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவர் அழைச்சிட்டு எங்கே கொண்டு போகிறார் சின்ன மருது அப்படின்னா தன்னுடைய தலைநகரான சிறுவயல் அப்படிங்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சிறுவயல் அப்படிங்கிறது என்ன, இந்த மருது சகோதரர்களுடைய ஆட்சி செஞ்ச பகுதியோட தலைமையிடம் அப்படிங்கிறது தான் அந்த சிறுவயல் அப்படிங்கிறது. அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அழைச்சிட்டு போயிடுறார். அழைச்சிட்டு போனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கட்டபொம்மனுக்கு செய்யும் ஒரு நிவர்த்தி கடன் மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தன்னுடைய அவர்களுடைய தம்பியான செவத்தையாவுக்கும் ஊமத்துறைக்கும் என்ன பண்ணுறாங்க பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டி முடிச்சிடுறாங்க. ஒரு சின்ன பீரியடில் என்ன பண்ணுறாங்க, நீ உன் பகுதியை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டி முடிச்சிடுறான். சரிங்களா, அந்த கோட்டையை கட்டி முடித்தோன்னே ஆங்கிலர் என்ன பண்ணுறாங்க, நீ ஏன் அதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன, அது ஒரு சிறை கைதிகள், அவர்களை எங்களிடம் ஒப்படைச்சிரு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ அவங்கள ஒப்படைச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலேயர்கள் சொல்கிறாங்க. அதற்கு மருது பாண்டியர்கள் மறுத்துடுறாங்க. மறுத்தவொன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இரண்டு முக்கியமான அதிகாரிகளை அனுப்பி மருது பாண்டியர்களை கட்டுப்படுத்துவதற்காக அனுப்புகிறாங்க. அந்த இரண்டு முக்கிய அதிகாரிகள் யார் அப்படின்னா கொலோனல் ஆக்னஸ் மற்றும் கொலோனல் இன்னஸ். ஓகே, ஆக்னஸ் மற்றும் இன்னஸ் தான் யாராக அனுப்பப்படுறாங்க, ஆங்கிலேயர்களால் மருது சகோதரர்களை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரா. June 12 ரொம்ப 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 முக்கியமானது. June 12 1801
திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை என்ன பண்ணுறாங்க, மருது சகோதரர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்திற்கு நிறைய பேர் இருக்குது. ஜம்பூத் வீப்பா பிரகடனம், ஓகே, இல்லைனா நவலன் தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பெயர் இந்த பிரகடனத்திற்கு. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ரொம்ப 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 முந்தைய காலங்கள்லேயே ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரகடனம். சாதி மதம் சமயமலை எல்லாத்தையும் கடந்து ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒன்றிணைந்து நம்ம போரிடணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட பிரகடனம் இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம். இதை யார் அறிவித்தா? மருது சகோதரர்கள். நம்ம 1857 1885 இது மாதிரி காங்கிரஸ்லாம் வந்ததற்கு பிறகு தான் என்ன பண்ணால் இந்தியாவெலாம் வந்து சாதி மதத்தெல்லாம் கடந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்றிணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுறாங்க. அதற்கு ஒரு ஆரம்ப கட்டமாக சொல்லப்படுறது என்ன, இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறது, சரிங்களா? இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தில் அனைவரையும் கூப்பிடுறார் அவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய அரசர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுவோம், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரகடனத்தின் மூலமாக கூப்பிடுறார். கூப்பிட்றப்ப அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஊர் ஃபுல்லாக போஸ்ட் ஒட்டுறாங்க. போஸ்ட் மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸ்ரீரங்கத்து கோயிலின் சுவரிலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போஸ்டர் ஒட்டி இது மாதிரி வந்து அனைவரும் வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப கிட்டத்தட்ட 20,000 சோல்ஜர்ஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருது சகோதரர்களுக்காக உள்ளே வராங்க. உள்ள வரப்போ என்ன பண்ண முடியும், ஆங்கிலேயருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய படையாக இருக்கட்டும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஒரு மாடர்ன் வெப்பனாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய அரசர்களோட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவர்களும் பல நாடுகள்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலேசியா சிலோன்லேருந்துலாம் இருக்கக்கூடிய படை வீரர்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இந்த இதற்கு எதிராக போரிடுறாங்க. இந்த போரில் என்ன பண்ணப்படுறார் அப்படின்னா மருது சகோதரர்கள் அவர்களுடைய ஒரு மைட்டி ஆர்மிக்கு எதிராக வந்து அவங்களால் சண்டை போட முடியல, தோல்வியை சந்திக்கிறார். ஆங்கிலேயருக்கு எதிரான நடந்த போரில் என்ன பண்ணுறாங்க, மருது சகோதரர்கள் தோல்வியை சந்திக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவர்கள் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரெண்டு விஷயங்கள் முக்கியமானது என்னென்ன அப்படின்னா, மருது சகோதரர்கள் எந்த தினத்தில் தூக்கிலிடப்படுறாங்க அப்படிங்கிறது மற்றும் எந்த இடத்தில் தூக்கிலிடப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ தூக்கிலிடப்படுறாங்க அப்படின்னா வந்து 24 அக்டோபர் 1801 அவர்கள் தூக்கிலிடப்படுறாங்க, ஓகேங்களா? எந்த இடத்துல தூக்கிலிடப்படுறாங்க, திருப்பத்தூர் ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். 24 அக்டோபர் 1801 வந்து மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க, இடத்தின் பெயர் திருப்பத்தூர், ஓகேவா? இதில் இன்னொரு ஒரு கேரக்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துலே பார்த்தோம், அதுக்கப்புறம் விட்டாச்சு. ஒன்று ஊமத்துறை மற்றும் செவத்தையா. யார் இந்த ஊமத்துறையும் செவத்தையாவும் அப்படின்னா வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள். இவர்கள் கைது செய்யப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தூக்கிலிடப்படுறாங்க. எந்த இடத்துல அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் அவர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள், ஓகேங்களா? எந்த தேதி அப்படின்னா 16th November 1801. இந்த ரெண்டு விஷயமும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நடத்தின விஷயங்கள் அனைத்தையும் கவனிங்க. எப்போவுமே ஒரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஷின் கேட்டுட்டு தான் அந்த செஷனை முடிப்பேன். இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னா, முத்துவெடுக்கிற பற்றி நம்ம நடுவில் ஒரு 1-2 பாயிண்ட் நான் பார்த்தேன். அதில் முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னா, முத்துவெடுகர் எந்த இடத்தில் நடந்த போரில் தோல்வியடைந்தார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கொஷின், சரிங்களா? முத்துவெடுகர் எந்த இடத்தில் நடந்த போரில் தோல்வியை சந்தித்தார் அப்படிங்கிறது கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ரிவைஸ் அண்ட் ப்ரிப்பேர் ப்ராப்பர்லி. அடுத்த செஷனில் நம்ம இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம், களத்தில் சந்திப்போம். தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.